भाई का वीडियो ऑडियो लांग लिया है और मैसेज पे आया है। गुड मॉर्निंग वीडियो ऑडियो लांग लिया है और मैसेज पे आया है। वीडियो ऑडियो लांग लिया है और मैसेज पे आया है। ओके नेल வந்து சேரல போடாக நேல் 10 1 கிளாஸ்ங்கறது அது பண்டி போடுவா ரைட் டே டே ஓ அன்னைக்கு انا ఫిజికల్ சேக்கறாக சேவமா அயன் சமல் என்ன முடியல தாடா சரியா அயன் சமல் என்ன முடியல ரைட் அடே திங்கள் தொடக்கம் சரியா திங்கள் தொடக்கம் பள்ளியா சரியா இது ஓ ஆன்சர் வேணா இதே கிளாஸ்ல திங்கள் தொடக்கம் பள்ளி 12 1 க்கு ஓ ஆன்சர் வேணா சரியா 12 1 க்கு ஓகானிக் செவன் திங்கள் தொடக்கம் பள்ளியா இதடா ஆரைட் திங்கள் தொடக்கம் பள்ளி சவுண்ட் கேக்கலையா டே கேக்கலையா வீடியோ ஆடியோ கிளியரா இல்லையா டே வீடியோ ஆடியோ கிளியரா இல்லையா மெசேஜ் பண்ணு போடா கேக்கலே எல்லாரும் ஓகே ஆனதுல டேய் சரி அங்க ये उंडा में जाओ ना कर सरी बाँ तिंगल दौड़ा कम बल्ली बंद ना होगा को ओगा एक सेवन सरी न्यार बंद बाएं समय ला मुड़ी के मार्ट गोंजे करा करा कहरा तेरे बेरकम नियम पे मिलके ताने कहरा तेरे बेरकम नियम पे मिलेट आधे मुड़ी के बेरकम सरी न्यार होगा का आयन समय ला बोगा आधे मुड़ी के बेरकम सरी न्यार होगा इसके आयन समय ला पूरा आधे मुड़ी है पहले नाल दो वारे कौन सी नालंदर मरा बट इधर का रिविजन है सरी न्यार सेवा मैडम मरी है ना सोने का लांची नालंद यारी आई पढ़े लंद सोली कर सेवा माँ राय अब तेरे ने की नो वारी तुरंग पड़ा माँ वारी तुरंग पड़ो माँ आरे बदले लंद पाम लड़े सरिया मुड़ो विषय में सोलवे सरी अगर आप मुड़ो विषय में सोलवे ना सरिया आरे पाम माँ सरिया फोटो बनो वारी कर सरिया ओ गाड़ी कर बना वारी பன்னெண்டு முப்பது சொல்றீங்க இன்னொரு தங்க பன்னெண்டு முப்பது ஓகே அது மாறி பாத்துனா சரி ஓகே பத்து மணிக்கு எட்டு மணிக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு பத்து பத்தரைக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு எட்டு மணிக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு அப்ப பத்தரைக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு ரெண்டு பட்ஜா ஓகே எட்டு மணிக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு பத்தரைக்கு ஒரு பட்ஜெட் இருக்கா எட்டு மணிக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு பத்தரைக்கு ஒரு பட்ஜெட் இருக்கு சரியா ரைட் ஏதாவது விரும்பினாக்கு ஜாயின் பண்ணி போல் ரைட் எல்லாமே ஒன் ஓ கிளாஸ் தான் ஒரு மாதம் நடக்கும் அநேகமா இந்த ஒரு மாதத்துக்குள்ள நான் உனக்கு ஓகே முடிச்சிருவேன் இந்த ஒரு மாதத்துக்குள்ள அநேகமா முடிச்சிருவேன் C6H6 பென்சீன் ஒன்றுபட்ட பிணைப்பு இரட்டை பிணைப்பு ஒன்று விட்டு ஒன்று என்ன சொன்னீங்க இரட்டை பிணைப்பா இருக்கும் ஆனா அந்த இரட்டை பிணைப்புகள் பரிவால ஓடி திரியும் ஊரிடப்பாடற்ற அசைவு சரியா இவற்றை ஒன்று விட்டு ஒன்று பைப்பிணைப்பா இருக்கிறதோட இந்த பைப்பிணைப்புகள் என்ன சொன்னீங்க ஊரிடப்பாடற்ற அசைவில் இருக்கும் அதால நாங்கள் வட்டம் போடுவோமா ரைட் போட்டுக்கோள் பென்சீன் அண்ட் பென்சீன் போட்டுக்கோள் டக்கண்டு 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 டி டக்கண்டு போடு பென்சீன் இன்னைக்கு முடிக்கிற ஓவாணி கேரட் டி இன்னைக்கு முடிக்கிற ஓவாணி கிளியாதான் பென்சீனா பென்சீன் முடிக்கிறோம் போடு சரியா டேய் சரியா பென்சில் போடுகோல் சரியா பென்சில் எடு போடா பென்சில் சரியா பென்சில் போடியா சரியா பென்சில் ரைட் 22 ஜாயின் ஆனா அதை பத்தி பேசுங்க லா ஜாயின் பண்ணாலும் அவ்வளவுதான் சரியா ரைட் ஆனா அது கூட ஃபீஸ் கட்டிட்டீங்க சரியா उल्ला
பென்சீன் ஆனது மூன்று பை பிணைப்புகளை கொண்ட ஓர் நிரம்பா சேர்வை. பென்சீன் ஆனது மூன்று பை பிணைப்புகளை கொண்ட ஓர் நிரம்பா சேர்வை. பென்சீன் ஆனது மூன்று பை பிணைப்புகளை கொண்ட ஓர் நிரம்பா சேர்வை. பென்சீன் ஆனது மூன்று பை பிணைப்புகளை கொண்ட ஓர் நிரம்பா சேர்வை. எனினும் கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடுவதில்லை. எனினும் கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடுவதில்லை. எனினும் பொதுவாக கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடுவதில்லை. ஏற்றுக்கலை போட்டால் லாபம் உயர்வப்பட்ட தாக்கம் நடக்குமா? சரியா? எனினும் பொதுவாக கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடுவதில்லை. 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 அற்றிதாக பிரதியீட்டு தாக்கங்களை நிகழ்த்தும். அற்றிதாக பிரதியீட்டு தாக்கங்களை நிகழ்த்தும். சரியா? அற்றிதாக பிரதியீட்டு தாக்கங்களை நிகழ்த்தும். எனினும் கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடுவதில்லை. அற்றிதாக பிரதியீட்டு தாக்கங்களை நிகழ்த்தும். சரியா? எனினும் கூட்டல் தாக்கத்தில் ஈடுபடுவதில்லை. அரிதாக பிரதியீட்டு தாக்கங்களை நிகழ்த்தும். நிகழ்களிக்குள் இவற்ற தாக்கம் இனத்திறன் நாட்ட பிரதிட. சரியா? தாக்கமாக கணக்காக இருக்கப்பன் இலத்திராட பிரதிர பார்ப்போம். இலத்திராட கூட்டல் பார்ப்போம். கர்நாடக பிரதிர, கர்நாடக கூட்டல், சுயானமுடிய கூட்டல், சுயானமுடிய பிரதிர என்று கணக்கா பார்ப்போம். நீக்கல் தாக்கம் அப்படியும் இருக்கடா, அமில மூணு தாக்கம் எல்லாம் இருக்குதான். நீ ஓகே பார்ப்போம். சரியா? இது இலத்திரன் நாட்ட என்ன சொல்றீங்க? இலத்திரன் நாட்ட பிரதிடா. கேட்டுக்கொள் இலத்திரன் நாட்ட பிரதியீடு. சரியா? இலத்திர நாட்ட பிரதீடு. ரைட், அது முடிச்சு. சரியா? அப்ப பென்சீன் ஆனது என்ன சொன்னாங்க? மூன்று பைப்பிணைப்புகளை கொண்டு ஒரு நிரம்பா சேர்வை. இருந்தாலும் என்ன சொன்னீங்க? கூட்டல் தாக்கத்துல ஈடுபடுறேல. அஜிதாக பிரதீட்டு தாக்கம். அந்த பிரதீட்டு தாக்கத்தை நாங்கள் என்னன்னு சொல்ல போறோம்? இலத்திர நாட்ட பிரதீடு. இப்ப தாக்கம் பார்க்க விடணும்னா இலத்திர நாட்ட பிரதீடு. சரி, ஏன் இவர் இலத்திர நாட்ட பிரதீட்டு தாக்கத்துக்கு உட்படுறார்? ஏன் கூட்டல் தாக்கத்துக்கு உட்படுறீங்கன்னு கேட்டா, சரியா, இப்ப அல்கீன்ல ரெட்ட பிணைப்பு இருக்கா? அல்கீன்ல ரெட்ட பிணைப்பு இருக்கு. சரியா? அங்க நீ ஏபிஆர் கொடுத்தா இந்த ரெட்ட பிணைப்புல ஒன்று உடைஞ்சு ஐதரசன் கூடினவரோட ஐதரசன், குறைஞ்சவரோட பிஆர் இருக்க ரெட்டப்பிணைப்புடையதாக அங்க கூட்டம் நடக்கும். இங்கேயும் அதே ரெட்டப்பிணைப்பு இருக்கா? ஆனா இது உடைய மாட்டேன். ஏன்? அங்க பதிவு இல்லாத உறுதி என்ன சொல்றீங்க அடையாது. இங்க என்ன சொல்றீங்க? பதிவு இருக்கிறதால பைப்பிணைப்பு உறுதியா இருக்கும். அப்ப லேசில உடைய மாட்டார். அதே மாதிரி இங்க கொடுப்பட வாய்ப்பில்லை, அதனால கூட்டுப்பட வாய்ப்பில்லை. அவ்வளவுதான் விஷயம். அப்ப மேல என்ன சொன்னீங்க? பென்சின் ஆனது மூன்று பைப்பிணைப்பை கொண்டு ஒரு இலப்பா சேர்வை. ஆனாலும் என்ன சொன்னீங்க? பொதுவாக கூட்டுதாகது உட்படாது. அரிதான பிரதித்து தாக்கம் நிகழ்த்தும். அதான் இலத்து நாட்ட பிரதி சொன்னீங்களே. அடுத்த வரி வெளிக்கொள். ஏனெனில் ஏன் பென்சின் என்ன சொல்லுங்கள் கூட்டத்தாகது பொதுவா சொல்லுவோம் இல்லையா? எழுதிக்கொள். ஏனெனில் அதுக்கு நான் கூட்டலான. ஏனெனில் பென்சீனின் பை இலத்திரன் தொகுதி. 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 ஏனெனில் பென்சீனின் பை இலத்திரன் தொகுதி பதிவினால் உறுதி அடைந்து காணப்படும். பதிவினால் உறுதி அடைந்து காணப்படும். ஏனெனில் பென்சீனின் பை இலத்திரன் தொகுதி பதிவினால் உறுதி அடைந்து காணப்படும். ஏனெனில் பென்சீனின் பை இலத்திரன் தொகுதி பதிவினால் உறுதி அடைந்து காணப்படும். சரியா? ஏனெனில் பென்சீனின் பை இலத்திரன் தொகுதி பதிவினால் உறுதி அடைந்து காணப்படும். ஏனெனில் பென்சீனின் பை இலத்திரன் தொகுதி பதிவினால் உறுதி அடைந்து காணப்படும். சரியா? ஏனெனில் பென்சீனின் பை இலத்திரன் தொகுதி பதிவினால் உறுதி அடைந்து காணப்படும். சரியா? அதே கிடையாது. என் பதிவு கறிக்கோள் காரணம் எவ்வளவு? 2019 வந்த ஒரு எம்சிக்கு. சரியா? பென்சீனுக்கு பரிவு கட்டணம் தந்தவன், இந்த ரெண்டு தான் தந்தவன். தந்துட்டு அந்த நேரம் என்ன செஞ்சு விட்டுட்டா? இடையில போட்டு அம்புக்குரிய இந்த மீளும் தாக்கம் இருக்கோம். இந்த அம்புக்குடி போட்டுட்டு அதாவது அப்படி. சரியா? பரிவுக்கு போடுற அம்புக்குடி வேறு, அது வேறியா? சரியா? பரிவுக்கு போடுற அம்புக்குடி வேறியா? பண்ணி இந்த அம்புக்குடி தெளிவா இருக்கணும். அந்த அம்புக்குடி போட்டாலும் 2019 கேள்வி பிள்ளையா? அந்த அஞ்சு கூட்டு வந்தது, அதுல ஒரு கூட்டு தான் அந்த கேள்வி ஆன்சர். சரியா? பரிவுக்கு அந்த அம்புக்குடி படி அந்த வழியா தான் ஆன்சரா? ரைட். சரியா? அப்ப ஞாபகப்படுத்துவே பரிவை ஞாபகப்படுத்திக்கொள். பரிவக்கரு பரிவக்கரு டக்கண்டு 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 டக்கண்டு. சரியா? அதுக்குள்ள தாக்கம் பார்க்க போறோம்.
சரியா ரைட் போமா கரு கூட போமா கரு கூட அங்க தாகம் பார்க்க போறோமா சரியா அது கிள தாக்கம் பார்க்க போறோம் ரைட் கவனி சரியா இது அடைய முடிச்சதுல தெரியும் அப்ப பென்சின் ஏனப்பன் கூட்டல் தாக்கத்துல பொதுவா ஈடுபடையில அவட்ட பயிலத்திலும் தொகுதி பரிவார உறுதி அடைஞ்சிருக்கும் அதனால பொதுவான கதை கூட்டல் தாக்கத்துல ஈடுபடாதா தேர்ட் சை ஜோயின் ஆகலாமா எல்லாம் ஜோயின் பண்ணலாம் கவனி ரைட் டேய் கவனி சரியா அதெல்லாம் அப்புறம் சரியா கிளாஸ் முடிய காய்க்கும் கவனி பயன்படுத்துவோமா சரியா பென்சினுக்கு நாங்கள் அட்கேலேட்டம் போடலாமா CH3Cl உலர் AlCl3 போட்டமண்டா சரியா பென்சின் தாக்கம் என்ன வகையான அப்ப நிலத்திரன் நாட்ட பிரதிடு அப்ப இலத்திரன் நாடி தான் பெறும் இத போட்டா என்ன இலத்திரன் நாடி வருதுன்னு பாப்போமா என்ன இலத்திரன் நாடின்னு பாப்போம் சரியா என்ன இலத்திரன் நாடின்னு பாப்போம் ரைட் காணி சரியா CH3Cl அடா அப்ப CH3Cl என்றது சரியா CH3Cl என்றது CH3+Cl- மாதிரி பாரு சாதாரண பென்சினுக்கு நீ எங்கேயும் எடுக்கலாம் சரியா சாதாரண பென்சினுக்கு நீ எங்கேயும் எடுக்கலாம் வேற ஒரு கூட்டம் இதுல இருக்குமா இருந்தா தான் விளைவு யோசிக்கணும் இது சிக்கல் எங்கேயும் எடுக்கலாம் மேல அடைக்கிறான் சைடு அடைக்கிறான் கீழே அடைக்கிறான் எல்லாம் ஒன்று சாதாரண பென்சினுக்கு எங்கேயும் எடுக்கலாம் விலங்கு தான் சொல்றது சரியா அப்ப இலத்திர நாட்டை பிரிது அப்ப சொல்ல பயன் பழையத்துல ஆறு ஐதரசனுக்கு ஏதாவது ஒரு ஐதரசனுக்கு பல தான் பிரிதுல நடக்கலாம் ஐதரசன் A+ மாதிரி தான் சரியா அப்ப இந்த சரியா 25 வீத தாக்கம் முடிஞ்சதா ரைட் வெளிய மூடி சொல்றோம் அடுத்த தாக்கம் பார்க்க போறோம் கீழே இருக்க அழிக்க போறோம் திரவேண்டா அழிய முடி டே கீழே இருக்கிறதெல்லாம் அழிக்க போறேன் திரவேண்டா நோட் பண்ணி வை இப்படி உழைச்சு போட்டு பாத்தீங்கன்னா சரி சின்ன விஷயம்டா கெமிஸ்ட்ரி கடும் சுவம் ஓவா அழிக்கல கட்டமைப்பு தான் பெருசா இருக்குமே தவிர மத்தம் படிச்சு சொல்லி யோசிக்கிற கொண்டுமே இல்லை சின்ன விஷயங்கள் கட்டமைப்பு பொறுப்புகள் எல்லாம் பெரிய பெருசா தெரியுமா ஆனா என்ன சொல்லாக்கம் பெருசா இருந்தா அதை வச்சு பயப்படாத சரியா கடன் சோம் கடன் சோமா கடன் சோம்
சரியா ஓவானிக் சரியா கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய சுனாபம் இலகுவான பகுதி ஓவானிக் மற்ற பாடங்களையும் சுத்தி கேட்கலாம் இதுல அப்படி வாய்ப்பு குறைவில சரியான சோம் ஓவானி தான் சோம் ரைட் சரியா ஒரு முழுமையான ஓவானி பாட பரப்பிலோட 20 மார்க்ஸ் பாட சொல்லி ஓடானடா 20 மார்க்ஸ் என்ன சொல்லலாம் அடையக்கூடிய பகுதி என்றா அப்படி பார்க்க போட இன்னும் ஓவானிக்கு ஓவானி பிசிக்கல் அண்ட் தேர்ட் வளிக்கிட்டா பிரிச்சு பார்த்தாண்டா அதுல ஓவானிக்கு தான் முழுமையான மார்க்ஸ் என்ன சொல்லலாம் இலகுவா எடுக்கலாம் சரியா ஆனா இந்த நேயலுக்கு பெருசன் உடனே பார்த்த உடனே பயந்துருங்கள் என்னங்க செய்யறது விசார் விசார் பாடம் சுவோம் இது சரியா அழிகோட் டக்கன் டக்கன் அதை விட பயோ கார்டு என்ன பிளஸ் சொல்லலாம் அப்ப இதுலயும் கூட்ட கழுத்துக்கிறாரு பயோ படிக்கிற பேர் சரியா ஓகானிக்கிலையும் கூட்ட கழுத்தல் இல்லையா வெளியே முடிச்சிருக்கியா டக்கண்டு 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 அடுத்த பாப்பா டே இப்ப நாங்க இருக்கும் இந்த பிள்ளை வழிஞ்சுனா விளங்கி நல்லா இருக்கும் டக்கண்டு மெசேஜ் பண்ண முதலாவது ஆக்கம் முடிச்சு சரியா 30 செகண்ட் தான் டக்கண்டு விட மெசேஜ் பண்ணுங்க டே கூட கருத்தை வச்சுதான் எரும மாறு நாக்கு விளங்குதா இல்லையான்னு நான் முடிவெடுக்கணும் இந்த மூஞ்சிய பார்த்து முடிவெடுப்பேன்னா எனக்கு சந்தர்ப்பம் இல்லையே டே டக்கண்டு டக்கண்டு விளங்கிடு ரெண்டாவது ஆகமாமா ரெண்டாவது ஆகம் டே சரி அல்வா அடுத்ததாக பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போவோம் கிளர் கழிக்கவா ரைட் அப்ப பென்சில் இருக்க ஏதாவது ஒரு ஐரஸ் நம்ம இங்கே முடிச்சு கொள்ளலாமா இது அட்கையிலேற்றமா அட்கையிலேற்றம் சரியா அட்கையிலேற்றம் சரியா பென்சின் அட்கையிலேற்றம் முடிச்சுட்டு ரெண்டாவது ஏசையிலேற்றம் பார்ப்போம் சரியா ரெண்டாவது ஏசையிலேற்றம் பார்ப்போம் பென்சினுக்கு சாதாரண பென்சினுக்கு ஏசையிலேற்றம் போட்டு பார்ப்போம் CH3C(OCl) அமில குளோரைட் அல்ல எத்தனோயில் குளோரைட் அல்லது சொல்றாங்க அசெட்டைல் குளோரைட்ன்றது சொல்றது எதனோயில் குளோரைட் அல்ல அசெட்டைல் குளோரைட் உலர் AlCl3 ஊக்கி முன்னிலையில போட்டாண்டா என்ன நடக்குதுரா இப்ப போட்ட தாக்கிய ரெண்டாவது இப்போ எரிமை உது என்ன சொல்லுங்க எதனோயில் குளோரைட் அதாவது சொல்லுங்க அசெட்டைல் குளோரைட் தானே இதுல Cl உடைச்சமண்டா இந்த கார்பனுக்கு பிளஸ் குளோரனுக்கு மைனஸ் வரும் டேய் சரியா இந்த குளோரனுக்கு என்ன சொல்லுங்க மைனஸ் ஆ இந்த குளோரோ சரி கார்பனுக்கு மைனஸும் ஆயிருக்கு பிளஸ் கார்பனுக்கு பிளஸ் குளோரனுக்கு மைனஸ் வரும் சொல்லு வளையத்தை பொறுத்தவரை காம் நான் உனக்கு சொன்னான் சாதாரண பென்சின் ஆறு சர்வசமன் இப்ப ஏச்ச கிளப்பி காட்டினானே அதாவது நீ எந்த ஐதசனையும் முடிச்சு கொள்ளலாம் அதுல இருக்கிற ஐதசனுக்கு பாரா Cl மைனஸ் மாற்றிட்டு செஞ்சா நீ ஒரு போக்கு டே A பிளஸ் பாருங்க சி பிளஸ் அந்த சி பிளஸ் ஒட்டிக்கொண்டு ஒரு ஒற்றனும் மேலும் ஒரு CH3 மேலும் CH3 அதோட வந்து இணைஞ்ச கூறு என்று சொன்னால் 22 என்று சொல்லுவோம் நாடி அந்த காவல பிளஸ் வாரவர் சரியா காவல்ல பிளஸ் வரவர் இத சொல்ற ஏசையிலேற்றம் முதலாவது அட்கையிலேற்றம் ரெண்டாவது ஏசையிலேற்றம் இப்ப உனக்கு ஒரு 30 செகண்ட் தான் ரெண்டாவது ஆக்கம் விளங்கிட்டா விளங்க இல்லையா டக்கண்டு டக்கண்டு மெசேஜ் பண்ண அப்படியே 50 வீத தாக்கம் முடிஞ்சு ஐட்டம் 50 வீத தாக்கம் தான் வராங்க டே நாலு தாக்கம் தானே இன்னைக்கு நான் மாத்திர போறேன் இது விளங்கிட்டா விளங்க இல்லையா விளங்கிடு சம கட்டிக்கான் வேற லெவல் சூ டே அது முடிஞ்சா இன்னும் ரெண்டு தாக்கம் அது இது ரெண்டையும் கூட அது கடன் சுவோம் சரியா இது ரெண்டையும் கூட அது ரெண்டும் கடன் சுவோம் டக்கன் வெளியே முடிச்சுட்டு பேகமா நடக்கலாம் பேகமா நடக்கலாமா டே சூ டக்கண்டு டக்கண்டு வெளியே முடி டே முடிக்கண்ணா விளங்கிட்டாரா கடவுள் கவையன் வெளியே முடிச்சிருக்கியா டக்கண்டு மூன்றாவது அடைஞ்சல போறோம் இதே சைட்ல நோட் பண்ணீங்கன்னா நல்ல டக்கண்டு டக்கண்டு ஃபாஸ்டா இருக்கா ஃபாஸ்ட் போலா கிடைக்கா யாரும் பயங்கர கிடைக்காம வந்துட்டா மோட நே இருக்கிற இந்த சாவரன் இந்த சாவரன் கிடைக்காண்டு பேர் எடுக்கிற நடிக்கிறது நல்ல நடிப்பு டே அங்கவா மூன்றாவது ஆகம் பாரு டக்கு நிலவு கூடா மூன்றாவது ஆகம் நிலவு சரியா மூன்றாவது ஆகம் சரியா அடுத்தது சரியா மூன்றாவது பாமா மூன்றாவது இப்ப அக்கியல இருந்தா முடிச்சோம் வளையத்தில் ஆறு நிறுவனம் உனக்கு இப்ப விளங்கி இருக்கே வளையத்தில் இருக்கிற ஒரு 8+ Cl மைனஸ் உன்ன முட்டாள முடிவு எடுத்துருவாங்க எதை பிரதம் 8+ இரும மாறி இன்னொரு பிளஸ் தான் கொண்டுலாம் என்னட்ட இருக்கிற ரெண்டுல Cl+ இலத்திர நாடி என்ற பெயர் அதையும் சைட்ல சுட்டி காட்டுவன் மூன்றாவது தாக்கம் இது விளங்கிட்டாலும் நீ சொல்ல தேவையில்ல போத்திக்கொண்டு நாலாவது மனிதி முடிய நீ விளங்கிட்டாங்கன்னு சொல்ல நகனம் முதலாவது அட்கேலேட்டம் ரெண்டாவது அறிவை மூன்றாவது அலசமேட்டம் அட்கேலேட்டம் முடிச்சோம் ஏசேலேட்டம் முடிச்சோம் அடுத்தது அலசனேட்டம் முடிச்சிட்டோம் கழிக்க போறேன்
அக்கேலேட்டம் முடிச்சோம் அலசன் ஏற்றமும் முடிச்சிட்டோம் இயசேலேட்டம் முடிச்சிட்டோம் அடுத்த நைத்து எடுத்து பார்ப்போம் சல்போன் ஏற்றம் அடுத்த கிளாஸ் ஒன்றும் அடுத்த கிளாஸ் புதுசா கிளாஸ் ஏற்கனவே நின்று எல்லாத்தையும் சொல்லுவேன் நாளைக்கு நித்திர உள்ளி நேற்று படிச்சிட்டு இருந்தாங்க எல்லா கிளாஸும் நீ வரணும் சரி அதாவது பாதி பாதி ஏற்றம் சொல்லுவேன் டே அடுத்த பாப்பா கடைசி செறிந்த நைத்திரிக் அமிலம் டே கவனிக்கிறாங்க செறிந்த நைத்திரிக் அமிலம் செறிந்த சல்பூரிக் அமிலம் இதை சொல்ற நைத்திரேட்ட கலவை நைத்திரேட்ட கலவையோட பென்சில தாக்கம் செஞ்சா அங்க வந்து அடிக்கிறவர் எண்ணூட்டு பிளஸ் இது எப்படி வருமாண்டு பொறிமுறையெல்லாம் சொல்லணும் நான் இன்ன வரைக்கும் அந்த தாக்கம் தந்திருப்பேன்டா அதுக்கு நீ என்ன இன்ன வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமே நீ வெறிலி சரியா உனக்கா நான் இந்த கத்தி கொண்டிருக்கேன் உயிரை கொடுத்து கத்தி கொண்டிருக்கேன் நீ போவாங்க நல்லா உடஞ்சவர் எருமையல் எருமையல் சரியா கொஞ்சம் கூட யோசிக்கிறேன் அந்த ஆள் தனக்கு உங்களுக்காக கஷ்டப்படுவது சாதாரண பென்சின் தானே இப்பயே சாதாரண பென்சின்டா நீ விரும்பி நடத்த அழைச்சு கொள்ளலாம் சரியா நான் என்ன சொல்றீங்க ஒரு மூளை அழைச்சு காட்டுறேன் மூளை அழைச்சா கொஞ்சம் மறைவாக்குறாங்க மூளை அழைச்ச கூட நீ போய் பெரிய பயப்பண்ணு நே எல்லாம் ஒண்ணு தானே அது டகடு டே மூளை அகடு அடுத்த சொல்ல போற இன்றைக்கு நாலு அகந்தான் திறப்போம் அடுத்த வாசம் வச்சிருந்தார் சரியா இப்ப மெசேஜ் பண்ண இந்த தாகத்தை வழி சரிந்த சல்வடி கமலும் சரிந்த நைத்து கமலும் நாம் கொள்ளதாகும் இதே மலையை போட்டு உனக்கு ஒரு 30 செகண்ட் தான் இதுவரைக்கும் கழிச்சு அவ்வளவும் விளங்கிட்டா இனி அடுத்த கலைக்கு நான் வர இது சாதாரண பென்சினுடைய விளைக்கிறதான சிக்கல் இல்லாம போச்சு சரியா இனி என்ன சொல்றீங்க ஒரு நைத்ரோ பென்சின் ஒரு குளோரோ பென்சின் ஒரு மெதையல் பென்சின் அதாவது தோழினா ஒரு பீனோல் அப்படியான அகல தாகத்தை போட்டு எங்க வரமட்டு எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்டா இந்தா முடியுது ஓகானிக் டே பென்சின் பென்சின் முடிதல அப்பே டக்கண்டு 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 விளங்கிட்டா விளங்கலையா மூன்றாவது ஆக்கம் கொஞ்சம் என்ன சொல்ல கிடையாது மூன்றாவது ஆக்கம் தான் கரைஞ்சுவோம் எஃபி அல்லது எஃபி சிஎல் த்ரீ ஊக்கி முன்னிலையில தாக்கம் போட்டாண்டா சரியா சிஎல் பிளஸ் வந்து என்ன சொல்றீங்க எப்படி வந்துடா அது பொறிமுறை போன தெரியல பொறிமுறையெல்லாம் நீ முழு விளக்கம் சொல்லுவாங்க இப்ப எளிமையா சொல்லணும் எதுமே 100 வீதம் தெரியாது கிடைக்கா ஓம் விளங்கிச்சு கிடைக்காது மதசம் விளங்கிட்டு ஒரு யாராவது டே சரி நான் கலைக்கிற அல்லையே இது போல மாதிரிதான் நாங்க நீ உனக்கு வாழ்க்கை சரி வர அதை கேள்வி கொடுக்கலாம் சரியா டே நே இத விட என்ன சொல்லுவாப்பம் ஆறுதலா சொல்லணும் நீ கேட்டா நீ இருக்கிறத விட சாவன் சாதாந்திரம் இந்த சாவரன் இந்த சாவரன் இருக்கிறது பேசாம என்ன சொல்லுவாப்பம் உண்மையிலே வந்த குடிச்சுதான் டே வெளியாரு அது முடிஞ்சா இனி யாரும் போல மாதிரி சொல்லுவீங்களா இல்லையே டே அடுத்ததாகும் நிறைய வரும் சரியா அப்ப இனிங்க நைத்ரோ பென்சின் குளோரோ பென்சின் மெதைல் பென்சின் அப்படி என்ன சொல்லி கனபேருக்கு தாக்கம் பார்க்க போறோமா கனபேருக்கு தாக்கம் பார்க்க போறோம் அதே பொறுத்த வரைக்கும் சரியா சும்மா இஷ்டத்துக்கு என்ன சொல்லி நினைக்கிறாரு சரியா அதே பொறுத்த வரைக்கும் இஷ்டத்துக்கு நினைக்கிறாரு அதுக்கு நாங்கள் முதல் அவங்க தொழிற்பாடு பார்க்கணும் சரியா முதலாவது நாங்கள் பார்க்க போறது ஏதும் ஓதோ பெரா சரியா ஏதும் ஓதோ பெரா வழியாடியா கூட்டம் சரியா ரைட் அதே மாதிரி என்ன சொல்றீங்க இதை விட NH CO CH3 அல்லது R2 போடும் அடுத்தது என்ன சொல்றீங்க OCO CH3 அல்லது R2 போடும் சரியா அதை விட ஒரு R கூட்டம் R கூட்டத்தின்றது CH3 அல்லது என்ன சொல்றீங்க C2H5 அப்படி அதை விட ஒரு பீனைல் கூட்டத்தில் குறைவு அதை விட ஒரு வைனைல் கூட்டத்தில் குறைவு சரியா ஒரு வைனைல் கூட்டத்தில் குறைவு டக்கண்டி 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 ஏவும் ஓதோ பராமரியாட்டிய பார்த்து விட்டாங்கன்னா அடுத்ததை சொல்றேன் இது இந்த பயன்பாடு ரெண்டு இருக்கு ரெண்டு பயன்பாடும் நான் உனக்கு சொல்லி தருவன் ஆனா நீ ஒருவருக்கும் சொல்லக்கூடாதா டே முடிக்கிறா
சரியா இப்ப நாம Cl2 போட்டா Cl2 போட்டா Cl2 போட்டா என்னடா சொல்றோம் Cl+ ன்னு சொல்றோம் இல்ல Cl2 போட்டா பென்சீன் வளையத்துல என்ன சொல்றீங்க Cl+ வர அரேனா Cl2 போட்டா Cl2 பென்சீன் வளையத்துல Cl+ வர அதே மாதிரி சின்ன திருத்தம் Br2 போட்டா Br+ வர இதுக்கு மேல வந்து என்ன சொல்றீங்க மாத்து என்ன குழப்பம் இருக்கு ரைம் பண்ணிரலாம் சரியா வேற மாட்டம் என்ன சொல்றீங்க அந்த நாக் வேற வழி இல்ல வேற வழி இல்லையா டேய் Cl2 க்கு பதிலா Br2 மட்டும் தான் மாத்தலாம் இது அப்ப இது எனக்கு என்ன சொல்றா அப்ப அவர் எப்படி மாட்டம் செஞ்சாலும் இனி நீ பிடிச்சிடுவே ரைட் இதுல என்ன மாட்டம் செய்றாமண்டா ஊக்கி மாற போறது இல்ல தாக்கில சின்ன திருத்தம் செய்யலாம் என்ன திருத்தம் ஒரு ரெண்டு காவல் இருக்கு ஒரு வேணா மூணு காவல் நாலு காவல் மாத்தலாம் சரியா காவல் எண்ணிக்கை மாத்தலாம் மத்தபடி இதுல எந்த மாட்டமும் வராது அப்ப இது என்ன பிரச்சனை இல்லையே அதே மாதிரி முதல் ஆள் என்ன திருத்தம் செய்யலாம் அதுலயே காவல் எண்ணிக்கை தான் மாத்தலாம் எப்படி மாத்தலாம் CH3 Cl க்கு பதிலா CH3 CH2 Cl ன்னு மாத்தலாம் CH3 CH2 Br ன்னு மாத்தலாம் டேய் Cl க்கு பதிலா Br கொண்டுறலாம் அதே மாதிரி காவன் எண்ணிக்கையில என்ன ரெண்டு காவன் மூணு காவன் கொண்டுறலாம் தானே இவ்வளவு தானே இந்த நாலு தாக்கம் தானே இந்த நாலு தாத்தையும் அந்த நேய வெச்சுன்னு சொல்லுவா முன்ன எவ்வளவு அதோட போய் காட்டுவான் டேய் புலந்த அபிசர் ஓவாரி கஸ்டமர் சொல்றேன் சார் சரியா ஓவாரி பயங்கர சோப்பு இந்த நாளையும் உடாதான் மாட்டம் செய்யலாம் இவ்வளவு தான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நீ எங்க போடுற பாப்பம் கல் நீ என்ன சொல்றாப்பம் வலிக்கிட்டு நீ பெரிய தரப்பு மாதிரி சரியா எப்படி கழி விட்டாலும் நான் உழைக்கணும் நீ நல்லா உழைச்சா நீ தரத்திரம் டேய் அப்ப சிஎல் திரு சிஎல் அப்ப இதுல ஒன்னு பண்ண ஒரு காரணம் மாத்திரட்டா அக்கேல இருந்து என்ன சொல்லுவா காரணம் கொண்டு மாத்தி பாப்போம் சரியா காபனி கொண்டு மாத்தி பாப்போம் சிஎச் த்ரீ சிஎச் டூ சிஎல போட்டோம்னா என்ன வந்து இணைவா ரெண்டும் அது தெரியும் இலத்திரன் நாடி எப்படி இலத்திரன் நாடி சிஎல் மைனஸ் ஆ போனா அப்புறம் சிஎல் மைனஸ் வளையத்துக்கு வராது சரியா அப்ப என்ன வந்து நினைவாருடா சிஎச் த்ரீ சிஎச் டூ பிளஸ் இவர் தான் வந்து நினைவு போறாரா இலத்திரன் நாடி ஆரப்பன் அந்த சிஎல் இருந்த காபல்ல பிளஸ் வரும் அதான் வந்து ஆனா எங்க இணையும் கேட்டா சாதாரண பென்சினை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் இணைக்கலாம் சாதாரண பென்சினை பொறுத்த வரைக்கும் நீ எங்கேயும் இணைக்கலாம் அதுல பிரச்சனை இல்ல ஆனா இது நைத்ரோ பென்சினோ உண்டு செத்துக்கு நினைக்கலாம் ஏனண்டா இப்ப ஆறு காவலும் ஒரே அமைப்பில்லையே ஆறு காவலும் ஒரே அமைப்பில்லையே அதால கொஞ்சம் யோசிச்சுத்தான் விளைவை கண்டுபிடிக்கணும் ஆனா கொஞ்சம் தான் கடுமையா யோசிக்க தெரியல தான் ஒண்ணு கொஞ்சம் தான் யோசிக்கணும் கவனி அந்த யோசனையை நான் உனக்கு சுட்டி காட்டுனா டே இந்த எண்ணூட்டு இந்த தொழிற்பாடு என்னன்னு எண்ணூட்டு இந்த தொழிற்பாடு எங்க இருக்கா ஏவல் அகட்டும் மெட்டா எண்ணூட்டு இந்த தொழிற்பாடு மெட்டா வரி அப்படின்னு பார்த்த அட்டேலேட்டம் இருக்கட்டும் ஏசேலேட்டம் இருக்கட்டும் அலசேலேட்டம் இருக்கட்டும் அல்லது நைத்திரேட்டம் இருக்கட்டும் எந்த தாகத்தை போட்டாலும் வளையத்துல எண்ணூட்டு சர்வம் மெட்டா தாகத்துல நடக்கும் அதுக்கு உனக்கு மெட்டா தானம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ அதையும் நானே தாரேன் நீ கெமிஸ்ட்ரியில பெரிய பரப்பா இருக்கலாம் ஆனா என்ன சொல்லுவாங்க ஒன்றுமே தெரியாதன்னு நினைச்சுக்கொண்டு முழுக்க நான் உனக்கு சொல்லித்தான் ஒன்றும் தவற விடாம சொல்லித்தான் கவனமா இதை விழுந்து விழுந்து படிச்சுட்டால் சரியா சிம்பிளா ரிசல்ட் இருக்கலாமா ரைட் இப்ப கவனியா போ எண்ணூட்டு தொழிற்பாடு மெட்டா எண்ணூட்டு வேண்டாம் பொதுவான சரியா இதுல ஒரு கூட்டம் வெப்பம் பொதுவான கதையா பொதுவான கதை எக்ஸன் வெப்பம் ஓ எக்ஸன் வெப்பம் நமக்கு பிடிக்காது நீ பையன் வச்சுக்கோ சரியா அல்லது எம் அண்ட் வை மூதேசியா எம் அண்ட் வை சார் ரைட் அது பிரச்சனை இல்லை ரைட் இப்ப அது உண்டு சிக்கி உண்மை பொறுத்தது இப்ப சொல்லு ஆறு நெஞ்சாலும் அவர் சார்பு அவர் நெஞ்சுதான் ஒன்று அடுத்தது ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு சரியா அவர் சார்பான்னு சொல்லுங்க நாலு அஞ்சு ஆறு பெறுவார் இதுல எக்ஸுக்கு பக்கத்தி தானம் ஆறு இணைஞ்சிருந்தாலும் அவருக்கு பக்கத்தி தானம் அதாவது இரண்டாம் இலக்கமும் ஆறாம் இலக்கமும் ஓதோ தானங்கள் ஓதோ தானங்கள் அதே மாதிரி அதுக்கு அடுத்த தானம் ரெண்டு மூன்று கம அஞ்சு ரெண்டும் சரியா மூன்று கம அஞ்சு ரெண்டும் மெச்சா தானங்கள் எதிர்த்தானம் நாலாவது சொல்றது பராத்தானம் அப்ப எண்ணூட்டு தொழிற்பாடு என்ன நேர்மமாடு எண்ணூட்டு தொழிற்பாடு மெட்டா இல்லோ அப்ப எண்ணூட்டு என்ன செய்ய பண்ணா அவர் சார்பா மெட்டா தானம் மெட்டா எடுத்தா மூன்று அஞ்சு அப்ப எண்ணூட்டு சார்பா ஒன்று ரெண்டு மூன்று எதோ தாக்கு நீ தாக்க முறை செஞ்சாலும் எண்ணூட்டு என்ன செய்ய மாட்டா அவர் சார்பா மெட்டாவில தான் இணைய செய்வார் அவர் சார்பா மெட்டா அப்ப இதுக்கு அந்த என்ன சொல்றான் பென்சின் வளையத்துல இருந்து எண்ணூட்டு என்ன சொல்றீங்க சிக்கல் இல்ல அதுல என்ன சொல்றீங்க அவர் சார்பா மெட்டா தானத்துல ஆறு நியமன் முதலில் சரிக்காடி போட சிஎஸ் த்ரீ சிஎல் போட்டா சிஎல் உடைஞ்ச அப்புறம் என்ன சொல்றாங்க சிஎ த்ரீ பிளஸ் அதே மாதிரி இப்ப இடையில் குளோரைட் குளோரைட் குளோரோடு போட்டோம்னா சிஎல் உடைஞ்சு போட்டுப்பார் அந்த பிளஸ் இருக்கிற காவன் இந்த மெட்டா தானத்துல நினைவார் பிளஸ் இருக்கிற காவனை கூட ஒட்டி கொண்டு என்ன வரைஞ்சிருவாப்பம் மெதையில் கூட்டம் சேர்த்து வருவார் இதுதான் அந்த விளைவு ஒரு உதாரணம் தான் இனி நான் வார எல்லாத்துக்கும் நீதான் விளைவு அதுக்கு முதல் முப்பது செகண்ட் வெயிட் பண்றேன் உங்க பதிலுக்கு சரியா விளங்கிட்டா விளங்க டக்குன்னு முப்பது செகண்ட்குள்ள போடுறோம் சரியா முதல்
ஓதோத்தரா சுட்டி காட்டி போட்டு இப்ப என்னோட்டுக்கு விளைய விளைஞ்சா விளங்கிட்டா இனி தாரெல்லாம் நீ விளைய விளையா விளைஞ்சிட்டா விளங்கல அடுத்த நான் சந்தர்ப்பம் தாரன் நீ பிழைச்சா பரவாயில்ல நான் திருப்பி வெளியே விளையாடு சொல்ல ஒருக்கா பிளவிட்டு திருத்தினா மனசுல பதிஞ்சிருமே அப்பயே நான் சாரடா செஞ்சிருந்த பேர் அடிப்படை தான் சாம் கடிக்கா இப்ப உன்ன வாப்பில வச்சிருந்தது நான் குதிக்க போறேன் கணத்துக்கு நான் ஏய் வழியா டகண்டு டகண்டு இன்னொரு மழையுது கணிகா டே ஓவாளி கடன் சுவாபன் திருபான் சொல்றான் இன்னவாளி கோவாளி பிசிக்கல் ஜங்கல் நீ பெரிய பெருப்பா இருந்தாலும் மற்ற பாலத்துல முழுமையான மார்க்ஸ் எடுக்கிறாள் ஆனா ஓவாளிக்கு வந்து 20 மார்க்ஸ் ஒதுக்கலாம்டா 20 மார்க்ஸ் என்ன சொல்ற மற்ற பாலங்களோட ஒப்பிடுக்க சரியா சொல்லி அடிக்கக்கூடிய பாடம் பேசுறா ஓகானிக்கா விளங்கு ஆபி சார் மற்ற பாலங்கள் அப்படி இல்ல சரியா நீ பச்சைன்னு சொல்ல அவன் சொல்லுவான் இல்ல நீலமண்டு ஒவ்வொருத்தரும் பாக்குற பார்வதானா பாக்குற பார்வதானே விளங்கு ஆபி சார் டே பெரியவை சரியா தர்மினி விளங்கு அவங்களுக்கு எங்கடா பார்வைக்கு குட்டி ஜான மாதிரி தெரியும் சிறந்த பார்வைக்கு குழந்தை பிள்ளை மாதிரி தெரியும் தர்மினி விளங்கு அவங்களுக்கு தர்மினி அங்கவா அது பாக்குற பார்வையை பொறுத்து அப்படித்தான்டா ரைட் சரியா டே மற்ற பாடங்கள் என்ன சொல்றீங்க அப்படி முழுமையான பள்ளி கிடைக்கல ஆனா என்ன சொல்றீங்க ஓகாரிக்கு என்ன சொன்ன முழுமையான பள்ளி இலகுவாடுக்கெல்லாம் ஒழுங்கா படிச்சா சரியா ஒழுங்கா படிச்சா நீ உனக்கு கனவுல வந்து நரி வெறிட்டுனா தானே ஒப்பிக்கிறப்ப விளங்கு ஆபி சார் பாத்திமா பாத்திமா விளங்கிடா கடிகாரி எஃபிசியல் திரும்பி போடலாம் அடி எஃபி அல்லது எஃபிசியல் திரும்பி அடிக்காரனா தானே அது நானும் நீ காரணே திருப்பி என்னோட சொல்லி கடிக்காது என்ன பேரு பாக்கு கடவுளே டே எஃபி அல்லது எஃபிசியல் ஏதாவது ஒன்று போட்டாக்கான ரெண்டு போடுறதாடி அப்ப சொல்லுவோம் எங்க வந்தா
Gracias.